சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் சார் பதிவாளர் ஜானகிராமனின் ரூபாய் 100 கோடி சொத்துக்களை பறிமுதல் செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சார் பதிவாளரின் ரூபாய் 100 கோடி சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசிடம் ஒப்படைக்க திருச்சி ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைவேந்தன், இதுகுறித்த முழு விவரங்களையும் சொல்லலாம். வணக்கம். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தங்கையார்பேட்டை சேர்ந்தவர் ஜானகிராமன். இவர் சார் பதிவாளராக கடந்த 1989 முதல் 93 வரை திருச்சி மாவட்டத்திற்குட்பட துறையூர், உறையூர், முசிறி, அட்டுவம்பட்டி, அதேபோல கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சார் பதிவாளராக பதவி வைத்தார். அந்த இடைப்பட்ட காலத்தில் பணிபுரிந்த போது சட்டத்துக்கு புறம்பாக வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக இவரது பெயரிலும் இவரது மனைவி பெயரிலும் ஏறத்தாழ 33 லட்சம் ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததன் பேரில் கடந்த 17/8/2001 அன்று திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு ஆய்வாளராக பணியாற்றிய அம்பியாவதி அவர்கள் வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இதற்கான தீர்ப்பு இன்று திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகன் அவர்களால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஜானகிராமன் மற்ற மனைவி வசந்தா இருவரும் குற்றவாளிகள். இருவருக்கும் தலா 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்ட வழக்கில் அந்த சொத்துக்கள் அனைத்தையும் அரசுக்கு ஒப்படைக்குமாறும் தீர்ப்பில் உத்தரவிட்டார். தற்போது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் அவருக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்து என கூறப்படுகிறது. அந்த சொத்து அனைத்தும் அரசுக்கு சேரும் என கூறப்படுகிறது.